அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் ஒருமனதாக கழக பொதுச் செயலாளராக மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் அங்கீகரித்துள்ளன. தடைகள் அனைத்தும் நீங்கின. மாபெரும் இந்த பேர் இயக்கத்தை கபிலகரம் செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைத்த திமுகவின் கைக்கூலிகளாக செயல்படும் துரோகிகள் தொடுத்த வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றை தவிடுபொடியாக்கி சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி வெற்றி கண்டு இதய தெய்வங்களாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் தூய வழியில அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தையும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களையும் அரணாக காத்து நின்று வலிமைப்படுத்தி வருகிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நம் அனைவரின் போற்றுதலுக்கு உரியவரும் தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறும் இந்த பொதுக்குழு நமது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இதயபூர்வமான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்மொழிபவர்கள் டாக்டர் தமிழ்வகன் உசேன் அவர்கள், கழகத்தினுடைய அவை தலைவர், முன்னாள் தலைவர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், திரு ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தன் உயிர் மூச்சாக முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் மதுரையிலே நடத்திய கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வரலாற்று வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டும். அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு கடந்த 20/8/2023 அன்று மதுரையிலே நாம் இருவரும் இதய தெய்வங்களின் நல்லாசியோடு இந்தியாவை திரும்பி பார்க்கும் வண்ணம் இமயம் தொட்டு குமரி வரையிலே இதுபோல் ஒரு பேரெழுச்சி இதுவரை கண்டகுண்டா என அரசியல் வரலாற்று ஆர்வலர்களும் வியக்கும் வண்ணம் பெரும் வெற்றி பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது காலத்திலே எப்படி அலையலையாய் தொண்டர்கள் கூடி கொள்கை முழக்கமிடுவார்களோ அதை போலவே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் அன்பான அழைப்பினை ஏற்று கழக தொண்டர்கள் கடல் அலை போல் அலை அலையாக ஆர்ப்பரித்து வந்து மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். கழக தொண்டர்கள் கூட்டம் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தக்க பாடம் புகட்டியது. இதன் மூலம் நம்முடைய தொண்டர்களின் இராணுவ கட்டுக்கோப்பையும் விசுவாசத்தையும் கண்டு உலகமே வியந்து பார்த்தது. பேரக மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்ததை அது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. இந்த நிகழ்வு என்றுமே நாம் அனைவருடைய நெஞ்சங்களிலும் நிலைத்து நிற்கும். தமிழக மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கும் வகையிலே 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் நிகழவில்லை, எந்த ஒரு அத்துமீறலையும் கழக தொண்டர்கள் செய்யவில்லை. இராணுவ கட்டுப்பாடோடு கொண்ட இயக்கம் நம் பேரியக்கம் என்பதற்கு இதை விட வேறு சான்று உண்டோ? கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களின் பேராதரவோடு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு தனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.